போதும் போதும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஓபி. என்னடா அது எடுத்தோடனே ஃபுட்டாக காட்டானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கோம். அதுவும் நெருங்கிய நண்பரோட இல்லை விழா, அவரோட பையனுக்கு பிறந்த நாள். ஸோ ஃபுட்டே வந்து அமர்க்களமாக இருந்துச்சுனே சொல்லலாம். உங்களுக்கு வந்து கேரட்டே அல்வா செஞ்சாங்களா பாருங்களேன். வாங்க ஃபங்க்ஷனை பார்க்கலாம். மதுரையில் சௌராஷ்டிரா ஃபுட்டுக்குன்னே ஒரு தனி ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பொங்கலுக்கு நான் முதல்ல அடிமை, அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னோடய நண்பர்கள் பாதி பேர் வந்து சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்த காலேஜில் அவங்க கொண்டு வந்து எனக்கு தருவாங்க. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். தருவாங்கன்ற விட பிடுங்கி சாப்பிட்டதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்மளுக்கு இந்த விசேஷத்துலேயே சௌராஷ்டிரா ஃபுட்டு கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலேயே கேரட் அல்வாலாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அடுத்த மெனு என்னென்னா, நம்மளுக்கு காளானில் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அதுவும் அட்டகாசமாக இருந்துச்சுனே சொல்லலாம். இந்த காளான் பிரியாணியில் காளான் தான் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுனே சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கிறோம்னு ரெண்டு கரண்டியாகவே நம்மளுக்கு வச்சாரு. முக்கியமாக சில்லி புரோட்டாவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வெஜ்ஜு பிரியாணிக்கு ஒரு குழம்பும், நம்ம சப்பாத்திக்கு சன்னா மசாலாவும் இண்டிவிஜுவலாகவே கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இட்லிக்கு ரெண்டு சட்னியோடு சேர்த்து கொடுத்தாங்க வித் சாம்பார். ஆமாங்க, பின்னாடி டேட்டா பார்த்து நீங்கள் கேட்கலாம், என்னடா முன்னாடி எடுத்த வீடியோ எப்போ போடுறேன்னு. ஆமாங்க, உண்மையிலேயே முடியல, வாய்ஸ் சரியில்லை, அதுக்காக தான் லேட்டாகவே கொடுக்குறேன். இந்த குட்டிஸோட அலப்புறையை பாருங்களேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் டீம் படாபாடு பட்டாங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குட்டிஸுக்கு நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லாமே.